வணக்கம் நண்பர்களே. கடலுக்குள் சென்ற தமிழ் ரோஜாவுக்கும் கலைவண்ணனுக்கும் என்ன ஆனது, என்ன நிகழ்ந்தது என்று குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம். வாருங்கள், வாசிக்கலாம். அவள் மெல்ல அசைந்தாள். கவிழ்ந்து கிடந்தவள் நிமிர்ந்து எழுந்தாள். கண் திறந்து கடல் பார்த்தாள். நடுக்கடல் கண்ட திடுக்கிடல் கண்ணில் தெரிந்தது. மூச்சு நம்பிக்கை இரண்டையும் மெல்ல மெல்ல உள்ளிழுத்தாள். கடைவிழியில் ஆடிய கண்ணீருக்கு நங்கூரமிட்டாள். ஓங்கி அடித்தது ஓர் அலை. விசைப்படையின் விளிம்பு தாண்டி திட திரவமாய் அவள் மீது விழுந்தபோது ஓவென்று அலறினாள். ஓசையோடு நன்றாய் நனைந்து விட்டாள். கலைவண்ணன் தொடாத பாகமெல்லாம் கடல் தண்ணீர் தொட்டுவிட்டது. ஓடி வந்தனர் உள்ளிருந்தோர். என்ன என்ன வாயிற்று? பாண்டியும் இசக்கியும் படபடத்தார்கள். ஒன்றுமில்லை, அலை. உள்ளே ஓடிய சலீம் துவைக்க வைத்திருந்த ஒரு துண்டை துடைத்து கொள்ள நீட்டினான். பரவாயில்லை, கடல் நோய் கொண்டவர்கள் நனைந்தால் நல்லதுதான். இசக்கி அனுபவம் சொன்னான். தண்ணீர் சொட்ட சொட்ட தானே தலை தாங்கி தமிழ் ரோஜா அழுதாள். அதில் கண்ணீர் எது, தண்ணீர் எது? கடல் மீன் அழுத அழுகைதான். ஒரு கண்ணில் பாசம், ஒரு கண்ணில் பரிதாபம். மீனவர் பார்வை நிலை உழைந்தவள் மீது நிலைத்தது. ஆவேசமாய் நிமிர்ந்தவள் இப்போதே கரை திரும்ப வேண்டும் என்றாள். அழுத விழி துடைத்தபடி, மீன் விழுந்தாலும் விழாவிட்டாலும் மாலைக்குள் கரை சேர்ப்போம் என்றான் பாண்டி. அலையில் இந்த படகு கவிழ்ந்து விட்டால்? கவிழாது. கவிழ்ந்தாலும் எங்கள் உயிர் கொடுத்து உங்கள் உயிர் காப்போம் தங்கையே. தடித்த எழுத்துக்களில் பேசினான் இசக்கி. விடவில்லை அவள். டீசல் தீர்ந்து விட்டால்? தீராது. 2800 லிட்டர் கொள்ளும் களத்தில் 2000 லிட்டர் அடைத்திருக்கிறோம். நம்பிக்கை சொன்னான் பாண்டி. படகை திருப்ப முடியுமா முடியாதா? அவள் கரைக்கே கேட்குமாறு கத்தினாள். யாரும் பேசவில்லை. முட்டிக்கொண்ட 2 அலைகள் எட்டி மோத தஞ்சாவூர் பொம்மையாய் தலையாட்டியது படகு. அவள் வயிற்றுக்குள் வட்டமிட்ட குமட்டல் குமிழி வளர்ந்து வளர்ந்து நெஞ்சு கடந்து தொண்டை தொட்டு வெளியேறியது. அவள் வலையெல்லாம் நனைய வாந்தி எடுத்தாள். கலைவண்ணன் தன் கட்டை விரலை பதித்து அவள் நெற்றிப்பொட்டை அழுத்தினான். மீனவர் பதறினர். சலீம் மட்டும் கலைவண்ணனை கேட்டே விட்டான். தங்கை வாந்தி எடுக்கும்படி அப்படி என்ன செய்தீர்கள்? அத்தியாயம் 6. உள்ளே எதையும் ஒழிக்காதே, துணிந்துவிடு, துப்பிவிடு. ஆசையை துப்பு, ஞானம் வரும். அச்சம் துப்பு, வீரம் வரும். ரகசியம் துப்பு, தூக்கம் வரும். அவள் அடிவயிற்றில் உழன்று வாந்தி துப்பினாள். அழுத்தம் குறைந்தது, அமைதி வந்தது. நெற்றியில் அடித்த சம்மட்டி நின்றே விட்டது. மழை நின்ற பின்னால் இலை சொட்டும் துளி போல தலைபாரம் வடிந்தது சொட்டு சொட்டாய். அவள் வலை நனைய வாந்தி எடுத்தது கண்டு பதறிய மீனவர் சிதறி ஓடினர். காணாமல் போன வேகத்தில் மீண்டும் கண்ணில் தெரிந்தனர். பரதன் கையில் குடிதண்ணீர், பாண்டிகையில் கோப்பை தேநீர். இதற்கு தேநீர்தான் மருந்து. குடிதாயே குடி, இசைக்கு வைத்திய வார்த்தை சொன்னான். பருகினாள் அவள். பாலில்லாத தேநீர். அவள் களைப்பை மாற்றும் கருப்பு தாய்ப்பால். துவண்ட கொடியை தோளில் அணைத்து வாந்தி எடுத்த வாய்க்கடை துரைத்து விரிந்த குழலை விரல் கொண்டழைத்து காதலி துயரம் கண்களால் அளந்து அவள் கண்ணோரம் சிதறிய கண்ணீர் துடைத்த கலைவண்ணன் இப்போது பரவாயில்லையா என்றான் இதமாக. புலவருக்கு மட்டுமே புரியும் சில தமிழ் சொற்கள் மாதிரி அவனுக்கு மட்டுமே புரியும்படி ஓர் புன்னகை புரிந்தாள். அந்த பாலைவன சாரல் கண்டு பளிச்சென்று மலர்ந்தவன் எல்லோரும் ஜோராக ஒருமுறை கைதட்டுங்கள், தமிழ் புன்னகைக்கிறாள், தமிழ் புன்னகைக்கிறாள் என்று தன்னை மறந்து கத்தினான். அவர்கள் குழந்தைகளாய் சிரித்தார்கள், குதூகலமானார்கள். மார்கழி மாத வெயில் மறைவதற்குள் துணிகாய வைக்க துடிக்கும் ஓர் சலவைக்காரியைப் போல் அந்த புன்னகை மறைவதற்குள் அவளை கரை சேர்த்து விட கருதினார்கள். மின்னல் வேகத்தில் மீன்பிடிக்க ஆயத்தமானார்கள். பாண்டி கட்டளையிட்டான். பரதா, விசைப்படகின் வேகம் குறை. இந்த இடத்தின் ஆழம் அறி. இரும்பு குண்டை நுனியில் கட்டிய பிளாஸ்டிக் கயிறு எடு. வீசு கடலில், விடுவிடு, போகட்டும். அது தரைதொட்ட உணர்வு தட்டுப்படுகிறதா? இப்போது எடு ஆழ கயிற்றின் நீளம். அழ எத்தனை பாகம்? இசக்கி அளந்து சொன்னான். 14 பாகம். 14 பாகமா? பரவாயில்லை, 25 மீட்டர். இறக்கு இறக்கு, வலைகளை இறக்கு. ஐயா பேனாக்காரரே, அம்மா தமிழ் ரோஜா, ஓரமாய் ஒதுங்குங்கள். வலையோடு சேர்த்து கடலோடு எங்கள் இரும்பு வடம் இறங்கும். தலையில் மோதலாம், தள்ளி இருங்கள். ஏ இசக்கி, ஏ சலீம், வலை விரிய வசதியாய் பக்கப்பலகை இறக்கு.
கவனம், ஒவ்வொரு பலகையும் 90 கிலோ. நகர்த்தி விட்டு நகராவிட்டால் முகத்தை பீக்கும். மீன் விழும் முன்னே நீ விழக்கூடாது. சுறாக்கள் உன்னை சுவைத்து விடக்கூடாது. அப்புறம் உன் வைப்பாட்டிக்கெல்லாம் நான் வாழ்வு தர முடியாது. இரும்பு வடத்தில் வேகம் இருக்கு. பக்க பலகையை பார்த்து இறக்கு. கடலில் எரிந்தவளை காணாமல் போக, மிதந்த மிதவைகள் அமிழ்ந்து போக, பக்கப்பலகைகளின் பாரம் அழுத்த ஆடி காற்றில் பாவாடையாய் அகலப்பட்டது வலை. விழித்த விழி விழித்தபடி வியந்து நின்ற தமிழ் ரோஜா, படகுக்கு வால் முளைத்த மாதிரி வலை மிதைந்து கொண்டே வருமா என்றாள். ஆமாம், கடலின் தரையை வலை தடவிக்கொண்டே வரும். வலை நீளும் எல்லைக்குள் எந்த மீன் வந்தாலும் அது வலை சிக்கினால் மீளாது. வெண்கல உண்டியலில் வெள்ளி காசுகளாய் ததும்பிச் சிரித்தாள் தமிழ் ரோஜா. இதுவல்லவோ நான் எதிர்பார்த்தது, இதுவல்லவோ என் மனம் கேட்டது, இதற்காக வல்லவோ நான் தண்ணீரில் தவம் இருப்பது. சிரி பெண்ணே சிரி, இந்த கடல் இத்தனை யுகமாய் எத்தனை சிரித்ததோ அத்தனை சிரிப்பையும் மொத்தமாய் சிரி. சுக்கான் அறையில் பரதன், சமையல் அறையில் சலீம், விசைப்படையின் வெளித்தளத்தில் அணில் மனிதர்களாய் பாண்டியும் இசக்கியும். விசித்திர வாழ்க்கை இவர்களுக்கு என்றால் தனிந்த குரலில் தமிழ், இல்லை வேதனை வாழ்க்கை இவர்களுக்கு என்றான் தடித்த குரலில் கலை. விளங்கவில்லை, உனக்கு மட்டுமில்லை உலகுக்கே விளங்கவில்லை. இவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், காற்றை எதிர்த்து கடல் இழித்தவர்கள், கிழக்கிலும் மேற்கிலும் நம் நாகரிகத்தை நடவு செய்தவர்கள், பூமியின் மையக்கூட்டுக்கு மேலே போனவர்கள், ஆனால் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள். மனிதனின் முதல் தொழில் மீன் பிடித்தல்தான். வேட்டையே மீன் வேட்டையில்தான் ஆரம்பித்தது. பழங்குடிகள் அம்பு கொடுத்து தான் மீன் பிடிக்கிறார்கள். அந்த பழந்தொழில் செய்த இனம் இன்னும் பழையதாகவே இருக்கிறது. இந்த மீன் நாற்றத்தில் மூக்கு மூடிக்கொள்கிற சில மனிதர்களைப் போலவே இவர்களை பார்த்து கண்மூடிக்கொண்டது காலமும். இயற்கை தாளாட்டினால் இந்த கடல் இவர்களுக்கு தொட்டில், இயற்கை தள்ளிவிட்டால் இந்த கடல் கல்லறை. கரை மீந்தால் இவர்கள் மீன் தின்னலாம், கரை மீளாவிட்டால் இவர்களை மீன் தின்னும். வேட்டையாடு அல்லது ஆடப்படு, இதுதான் இந்த தண்ணீரில் எழுதப்பட்ட அழியாத வாசகம். அதோ பார், இந்த உப்பு காற்றில் துருப்பிடித்து விட்டது இரும்பு வரம். சுக்கான் இரும்பில் துரு, சமையல் அடுப்பில் துரு, நட்ட கம்பியில் துரு, விசைப்படகின் விளிம்பில் துரு. இன்னும் துருப்பிடிக்காதிருப்பது இவர்களின் எலும்பு மட்டும்தான். அவன் பேச்சில் இருந்த உண்மையும் உள்ளார்ந்த கண்ணீரும் தடுமாற வைத்தன தமிழை. இப்போது புரிகிறது என் வாழ்க்கை எவ்வளவு மெல்லியதென்று. என் வீட்டு கூண்டு கிளி கூட எவ்வளவு பத்திரமாய் இருக்கிறது. என் வாழ்க்கை என் சாப்பாட்டு மேஜைக்கே வந்துவிடுகிறது. ஆனால் இவர்களோ கரையில் தலைத்த வாழ்க்கையை கடலில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மெல்லிய வாழ்க்கை என் வாழ்க்கை, பனித்துளிக்குள் பள்ளி கொள்ளும் வாழ்க்கை. என் குரோட்டன்ஸ் என் செல்லனாய், $1,000 இலைகளின் மேலே அள்ளி தெளித்த புள்ளிகள், காற்றாடும் ஒற்றை மாடி, கண்ணடிக்கும் நட்சத்திரம், சுருக்கமில்லாத படுக்கை, சுதந்திரமான குளியல், கை நிறைய காசு, பை நிறைய கனவுகள். இந்த சந்தோஷ வட்டத்தில் நான் சௌகரியமாய் இருக்கிறேன். ஆனால் இவர்களுக்காக நான் இறக்கப்பட முடியும், என்னால் இவர்களாக இருக்க முடியாது. என் சுவாச உறுப்புகள் தரைக்கு மட்டுமே ஏற்றவை, தண்ணீருக்குள் தள்ளாதீர்கள். அவள் சத்தமிட்டு பேசவில்லை, ஆனால் அவள் கருத்து உரத்து நின்றது. உண்மை சொல்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன் என்ற உறுதி இருந்தது. வாடிய கீரையை தண்ணீர் தெளித்து வைப்பது மாதிரி வாடிய அவள் முகத்தில் வேர்வை தெளித்தது வெயில். தன் கசங்காத கைக்குட்டையில் அவளின் கசங்கிய முகம் துரைத்தான். தாயின் முதுகை கட்டிக்கொண்டு முதன் முதலாய் யானை பார்க்கும் ஓர் குழந்தையைப் போல் கலைவண்ணன் முதுகை கவசமாக கொண்டு அவள் கடல் பார்த்தாள். பார்த்து வியந்து பயந்தவள் பதறி சொன்னாள், ஐயையோ இதில் விழுந்தாள். அவ்வளவுதான், குன்றில் தொலைந்த குன்றிமணிதான், கடலில் விழுந்த கடுகுதான். அவள் செல்ல கேள்விகளால் சீண்டினாள். இப்போது புயல் அடித்தால் அடிக்காது, புயல் நல்ல விருந்தாளி, சொல்லாமல் வருவதில்லை. திடீரென்று கடலுக்குள் எரிமலைகள் வெடித்தால் வங்காள விரிவிடாவில் அதற்கு வசதி இல்லை. இது இந்து மகா சமுத்திரத்தின் குழந்தை, பெரும்பாலும் ஆழமில்லை, எரிமலைகள் எங்கும் இல்லை. பர்மா கரையோரம் செடூபா தீவுகளில் சின்ன சின்ன எரிமலைகள் உண்டு, ஆனால் அவை அனல் கக்குவதில்லை, மணல் கக்கும். முன்னாளில் இது கடல் என்று கூட கருதப்படவில்லை. கங்கை ஏரி என்பதுதான் இதன் சின்ன வயது செல்லப்பெயர். விசைப்படையின் ஓட்டை விழுந்து விறுவிறுவென்று நீர் புகுந்து மொத்தத்தில் எல்லாரும் மூழ்கிவிட்டால் கவலை கொள்ளாதே கண்ணே, ஓர் அலையின் முதுகில் ஏறிக்கொண்டு உலகம் சுற்றி வருவோம். அவள் சலவை நிலவாய் சட்டென்று சிரித்தாள். அலை முதுகில் ஏறிக்கொண்டால் உலகம் சுற்ற முடியுமா? ஆமாம், தென்கடலில் தோன்றும் பேரலைகள் 24 மணி 50 நிமிடத்தில் உலகத்தை சுற்றிவிட்டு ஓடி வந்து விடுகின்றன. அப்படி எனக்கும் உனக்கும் ஓர் இலவச அலை கிடைக்காதா? சுற்றும் உலகத்தை நீர் வழியே சுற்றி வரமாட்டோமா? எனக்கு மீண்டும் தலை சுற்றுகிறது. அவளை தாங்கி பிடித்து
தலைமுடி தடவி விசைப்படகின் விளிம்பில் சாய்த்து நெற்றியில் அன்பு தடவி ஆதரவு செய்தான். 2 மணி நேர இடைவெளிக்கு பிறகு மீனவர்கள் வலையெடுத்தார்கள். நீரில் கிடந்த இரும்பு வடங்கள் எந்திர சுழற்சியில் ஏறின மேலே. அமிழ்ந்த மிதவை மீண்டும் மிதக்க பக்க பலகைகள் பளிச்சென்று தெரிய மீனவர்கள் இழுக்க இழுக்க நீல வலைகள் நிறைத்தன படகை. எந்த முகத்திலும் உற்சாகமில்லை. வலையில் மீன்பட்ட அறிகுறி இல்லை. வலையில் அங்கங்கே ஒட்டி வந்த பச்சை பாசி அது தரை தரவி வந்ததென்றே தடயம் சொன்னது. கலைவண்ணன் முகத்தில் கவலைக்கோடு. அரசனை யாசித்து வெள்ளை வேட்டியோடு போன புலவன் அழுக்கு வேட்டியோடு திரும்பி வந்ததைப் போல் மீன் பிடிக்க போன வலை பாசி பிடித்தல்லவா வந்திருக்கிறது. தமிழ் ரோஜாவும் தவித்து போனாள். முழு வலையும் இழுத்து முடித்தார்கள். இல்லை, பெருமீன்கள் இல்லை. ஏழை கிழவியின் சுருக்கு பையில் மூளையில் ஆங்காங்கே முடங்கி கிடக்கும் சில்லறைகளைப் போல வலையின் ஆழத்தில் சில சில்லறை மீன்கள் சேர்ந்திருந்தன. வலை உதறினார்கள். வா வா தமிழ், வந்து பார். அவள் தட்டு தடுமாறிக்கொண்டே ஆடும் படகில் ஓடி வந்தாள். தட்டை மீன்கள், குட்டி மீன்கள், உருளை உயிர்கள், பெயரிடப்படாத சில பிண்ட பிராணிகள், சின்ன சின்ன ஜெல்லி மீன்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஆக்டபஸ்கள் குதித்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் தவழ்ந்தும் பல வண்ணங்களில் படங்காட்டின. சரியாய் விழவில்லை பாண்டி. சமையலுக்கே காணாதே சலீம். இன்னொரு முறை வலை போட நேரமில்லை. தங்கை பாவம் தாங்காது, கரை திரும்ப வேண்டியதுதான். இசக்கி. எல்லார் முகத்திலும் கவலை வலை விரித்தது. கலைவண்ணன் தமிழ் ரோஜாவை தனியே அழைத்தான். கலைவண்ணன் தமிழ் ரோஜாவிடம் என்ன கூறினான், அதற்கு பின் என்ன நிகழ்ந்தது என்பதை காண அடுத்த பகுதிக்கு காத்திருங்கள் நண்பர்களே. வாசிப்போம். நன்றி.